ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம் டூ வீலரில் போகையில் என்ன மாதிரியான கவனக்குறைவுகள் இருந்தால் விபத்துக்களை ஏற்படுத்தணும்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது டூ வீலரில் போகையில் வந்து பின்பக்கம் உட்காந்துருக்க லேடிஸ் வந்து சேலைகளை லூஸாக வச்சுருந்தாங்கன்னா அது டயரில் மாற்றி சிக்கி விபத்துக்கள் உண்டாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வேகத்தடையை பார்க்காம போனோம்னா நாம் வந்து பின்னாடி இருக்கவங்க வலுக்கி விழுகிறதும் நாம் கீழே எகிரி குதித்து விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நாம் செல்ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டி போனோம்னா கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கிராசிங் பக்கத்தில் உள்ள பாதைகள் இருந்தால், ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து சைடில் பாதைகள் இருந்துச்சுன்னா திடீர்னு வண்டி வந்துச்சுன்னா திடீர்னு விபத்துக்கள் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கேப்பை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் போயிருந்தோம்னா முன்னாடி போகிற வாகனம் திடீர்னு பிரேக் அடித்தாங்கன்னா நம்ம போய் மோதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வாகனத்தில் டூ வீலர் வாகனத்தில் ரெண்டு பேர் போகலாம், மூணு பேர், நாலு பேர், அஞ்சு பேர் போகையில் நாம் வந்துட்டு விபத்துக்களில் சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி போதை பழக்கங்கள், ட்ரிங்க், ஸ்மோக்கு, புகையில போட்டுட்டு வாகனம் டூ வீலர் ஓட்டிகிட்டு போனோம்னா விபத்துக்கள் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வளைவுகளில் வந்துட்டு நின்று திரும்பாமல் போக போகையிலேயே சைடு கண்ணாடியும் பார்க்காம போனோம்னா விபத்துகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சைடு கண்ணாடியை பார்க்காம நம்ம கிராஸ் பண்ணோம்னா விபத்தில் சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய இருக்குது, நம்ம விபத்தில் டூ வீலரில் போகல கவனமாக இல்லைன்னா நிறைய விபத்துக்களில் சிக்கலாம். அதே மாதிரி ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் ரோட்டை கிராஸ் பண்ணையில் நம்ம கவனிக்காமல் ஆடு மாடு கோழிகள் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து வாகனத்து மோதினோம்னா விபத்துக்கள், பெரிய விபத்துக்கள் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செல்ஃபோன் நம்ம வந்து கவனமாக யூஸ் பண்ணணும். போகையில் வந்து எக்காரணத்துக்கு வந்து செல்ஃபோனில் கால் வந்துச்சுன்னா ஓரமாக நிப்பாட்டி பேசுவது மிக மிக நல்லது. பேசிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கவனம் பூரா செல்ஃபோனில் இருக்கும், நாம் வந்து விபத்தில் மாட்டிக்கிடுவோம். அதே மாதிரி பழுதான டயர்கள் வண்டியில் போட்டிருந்தோம்னாலும் வெடித்து வண்டி நிலை தடுமாறி ஓடி விபத்துக்கள் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதாவது வாகனங்களை டாக்குமெண்ட்டு சரியாக வச்சுக்கலைன்னா நாம் காவல்துறை அதிகாரிகிட்டோம் நம்ம வந்து என்குயரிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருந்தோம்னா நல்லது, கொண்டு போகாமல் போனோம்னா மிக மிக தவறு. அதே மாதிரி டூ வீலர் வாகனம் ஓட்டி போகும்போது பாதுகாப்பு சாதனங்கள் அணிஞ்சு போகிறது நல்லது. அதே மாதிரி ஹெல்மெட் அணியாமல் போனோம்னா தலையில் காயம் ஏற்பட்டு தலையில் வந்து ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னா உயிரிழப்புகள் கூட ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர் கை கால் உடஞ்சி எலும்பு முறிவுகள்லாம் டூ வீலரில் போகையில் ஏற்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பலவித விபத்துக்கள் டூ வீலரில் போகையில் கவனக்குறைவாக இருந்தோம்னா பலவித விபத்துக்கள் ஏற்பட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆகையால் நம்ம வந்து டூ வீலர் ஓட்டிட்டு போகையில் மிக கவனமாக இருக்கணும். நிறைய விபத்துக்கள் நடக்குது, டூ வீலர் வந்து கவனமாக இருந்தோம்னா தான் எந்த இடத்துக்கு போனாலும் டூ வீலரில் மிக மிக கவனம் தேவை. அதாவது வந்து எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஃபாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு இதுனாலும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வழிமுறை சொன்னேன். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கவனக்குறைவோடு இருந்தோம்னா விபத்துக்கள் ஏற்பட நம்ம விழிப்போடு இருந்தோம்னா அந்த விபத்துக்கள்லாம் தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாகனத்தில் பெட்ரோல் போட்டுக்கிருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்துட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃபயர் ஆகிருக்கு, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் டேங்கில் இருக்க இந்த இது கேஸ் மாதிரி வெளியாகி அந்த செல்ஃபோனில் தீப்பொறி ஏற்பட்டுச்சுன்னா பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. அப்பையும் நம்ம கவனமாக இருக்கணும். நான் சொன்னது ஒரு சில விபத்துக்கள் மட்டுமே தான், இன்னும் நிறைய விபத்துக்கள் இருக்குது. நம்ம டூ வீலரில் போகையில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். டூ வீலர் எடுத்துட்டாலே நீங்கள் வந்துட்டு மிக மிக கவனம், அதாவது கவனக்குறைவோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், உங்கள் கனவுகள்லாம் உடைந்து விடும். நம்ம கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக போகலாம், பாதுகாப்போடு வீட்டுக்கு வரலாம். கவனக்குறைவாக செயல்பட்டீங்கன்னா விபத்துக்களில் சிக்கி நீங்கள் பயங்கரமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். கவனமாக இருப்போம்,
ஓகே தேங்க்யூ.